Hi friends, welcome to our YouTube channel Simple Short Smart. Immune booster series la iniki nama paaka porradhu spices pathi. Spices na enna verum molaga pepper adha pathi thana illa nariya spices irukku. Nariya spices la romba nariya medicinal values irukku. Adha pathi dhaan iniki nama paaka porom. இந்த ஸ்பைசஸை நீங்கள் குழம்பு வைக்க போதோ இல்லை சாதத்துலேயோ அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது மசாலா அரைக்கும் போதோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஷார்ட்டாக அஞ்சு ஸ்பைசஸை பற்றி பேச போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்பைசஸ். இந்த ஸ்பைசஸை நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணலன்னா இனிமேல் யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பைசஸ் வெயிட் ஜாஸ்தி உள்ளதை ரெடியூஸ் பண்ணும், கொலஸ்ட்ரால் வராமல் தடுக்கும், பிபி இருந்தால் கண்ட்ரோலுக்கு வச்சுக்கும், டயபெட்டிஸ் இருந்தால் கண்ட்ரோலுக்கு வச்சுக்கும், ஸ்ட்ரோக் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிரெயின் ஃபங்க்ஷனை அதிகப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன ஸ்பைசஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹோல் ஸ்டார் ஆனிஸ், அன்னாச்சி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன நலன்கள் இருக்குது அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு அன்னாச்சி பூ கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தோம்னா சாப்பாட்லேயோ குழம்புலேயோ போட்டு அவங்களோட வளர்ச்சியை தூண்டும். நெக்ஸ்ட்டு வந்து தூக்கமின்மை இருந்ததுன்னா இந்த அன்னாச்சி பூ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிளட் சர்க்குலேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு முடி வளர்ச்சியும் நம்மளோட ஸ்கின்னையும் நல்லா பாதுகாக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜாவித்ரி. இதில் என்னென்ன நலன்கள் இருக்குன்னா, கோல்டோ காஃபோ வந்தால் ஜாவித்ரி பவுடரை கொஞ்சம் பாலில் போட்டு குடித்தோம்னா சீக்கிரமாக ரிலீஸ் ஆக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு எங்கேயாவது அடிப்பட்டு ரத்தம் வருது இல்லை அடிப்பட்டு வீங்கி போயிருந்ததுன்னா ஜாவித்ரி பவுடரை ஜஸ்ட் நம்ம மஞ்சக்கிழங்கு தேய்க்கிற கல்லில் தேய்ச்சி போட்டோம்னா இன்ஃபெக்ஷன் அப்புறம் பெயின் ரிலீஃபாக இருக்கும். ஜாவித்ரி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வராது. ஜாவித்ரி சாப்பிட்றதுனால வாயிலிருந்து வர துர்நாற்றத்தை இது நீக்கிடும். நெக்ஸ்ட் ஸ்பைசஸ் வந்து நட்மெக், அதாவது ஜாதிக்காய். உருண்டையாக கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். இது நம்ம பிரியாணி என்ன மசாலா யூஸ் பண்ணாலும் போட்டு அரைக்கலாம். இந்த ஜாதிக்காய் வந்து ஹெர்பல் பவுடர் அரைக்கும் போது போட்டு அரைச்சிங்கன்னா பாடியில் நல்ல மணமாக இருக்கும். இந்த ஜாதிக்காய் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம பல்லோட ஈரெல்லாம் வீங்கியிருந்தால் இந்த ஜாதிக்காவை கொஞ்சம் போட்டு வாய் கொப்பளிச்சோம்னா பல் சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வராது. இந்த ஜாதிக்காவை நம்ம உள்ளே எடுத்துக்கும்போது நம்மளோட பாடியில் இருக்க போன்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த ஜாதிக்காய் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுனா, நேச்சுரலாக இந்த ஜாதிக்காவுக்கு பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவலி கை கால் வலி இருந்தால் இந்த ஜாதிக்காவை அரைச்சி கொஞ்சம் மேலே போட்டிங்கன்னா பெயின் ரிலீஃப் எடுத்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாதிக்காவை லைட்டாக பாலில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நைட்டு ரொம்ப நல்லா தூக்கம் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சால்ட். சால்ட் ஸ்பைசஸில் சேருமான்னா சேரும். சால்ட்டுக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது. இப்போ நான் முக்கியமாக பேச போகிறது ரெண்டு சால்ட் பற்றி. ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கல் உப்பு, அதுக்கப்புறம் ஹிமாலயன் சால்ட். இந்த ரெண்டு உப்பும் ரொம்ப பெனிஃபிட். நம்ம தலையில் இருக்க ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணால் டீடாக்சிஃபைட் பண்ணும் ஹேரை. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நார்மலாக இன்டேக் எடுத்துக்கிட்டோன்னா இந்த சால்ட்டை 85+ மினரல்ஸ் நம்ம பாடிக்கு சேரும். ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா சால்ட்டுக்கு, சால்ட் வந்து நம்மளோட பாடியில் இருக்கிற ரெட் பிளட் செல்ஸை வந்து ரெகுலேட் பண்ணும். பி சுகர் இதெல்லாம் இருந்ததுன்னா கூட நம்ம கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கணும். கண்டிப்பாக சால்ட் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சால்ட் இல்லாமல் எந்த ஒரு ஃபுட்ஸும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. லாஸ்ட் ஸ்பைசஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கலோஞ்சி. கலோஞ்சி அப்படின்றது வந்து கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரகத்துலேயே நிறைய டைப் இருக்குது. அதில் வர கருஞ்சீரகம் கிடையாது. இது வந்து ஆனியன் விதை அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த கலோஞ்சி வந்து நார்த் இந்தியன் ஃபுட்ஸில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சைடில் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறதில்ல. இதில் நிறைய நலன்கள் இருக்குது. என்னென்ன நலன்கள் இருக்குன்னா, இந்த கலோஞ்சியை ஜஸ்ட் அரைச்சி சுடுதண்ணில் போட்டு குளித்தா பிசிஓடி ப்ராப்ளம் கண்டிப்பாக வரவே வராது. இருந்தாலும் கண்டிப்பாக இது குணப்படுத்தும். இந்த கலோஞ்சியை ஆயிலில் போட்டு யூஸ் பண்ணோன்னா நல்ல ஒரு ஹேர் கேராக இருக்கும். ரேஷஸ் அலர்ஜி இருக்குது அப்படின்னா இந்த கலோஞ்சியோட பவுடர் போட்டோன்னா ரேஷஸ் அலர்ஜிலாம் கண்டிப்பாக சீக்கிரமாக சரியாயிடும். இந்த கலோஞ்சி வேறு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, தாளிக்கும் பொழுதும் அப்படி இல்லை சப்பாத்தி செய்யும் பொழுதும் கொஞ்சமாக இந்த கலோஞ்சியை போட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப பிரெயின் ஒர்க் பண்ண, மெமரி பவர் ஒர்க் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்பைசஸ்லலாம் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். கொலஸ்ட்ரால் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 5 ஸ்பைசஸ்லேயும் 100% கூட கொலஸ்ட்ரால் லெவல் இல்லை. அப்புறமா விட்டமின் ஏ, பி, பி6, அயன்,
பொட்டாசியம், காப்பர், சிங்க், ஃபைபர் அப்படின்னு நிறைய விதமான நலன்கள் இந்த அஞ்சு ஸ்பைசஸ்லேயும் இருக்குது. இந்த அஞ்சு ஸ்பைசஸுமே ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ். இந்த அஞ்சு ஸ்பைசஸுமே நம்மளோட ஹேர் அண்டு நம்மளோட ஸ்கின்க்கு டைரெக்டாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஞ்சு ஸ்பைசஸும் கண்டிப்பாக மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்பைசஸ் வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்பைஸோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, bye, have a sweet day.